பாட்டு அஜித்து சூர்யா விஜய் அவனுமே கிடையாது. நான் வந்து மோலடிடுவேன். என் தலைவனுக்கு வந்துடும் குட்டி கிளிக்கிறார, அதுதான் அங்கதான் அவர் இருக்காரு. அவர் நடிப்பு என்ன, அவர் திறமை என்ன, அவர் சிரிப்பு என்ன, அவர் கோபம் என்ன, என்ன ஒரு ஆக்சன் எப்பா. நானே கண்டிப்பா நான் ஒரு மாதிரி மாற நினைச்சேன், எனக்கு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சு. எங்க தனு சொன்னேன் போட்டிருக்காருல்ல சினிமா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. சினிமா ரசிகர்கள் பண்ணி நான் அவங்க சார்பாக தான் நான் பேசணும். இந்த மாதிரி படம்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்தாங்கன்னா சினிமா தியேட்டர் நல்லாயிருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க, ரசிகர்களும் சந்தோஷமாக போவாங்க. அந்த ஒரு வருத்தத்தில் தான் நான் தேடி கொடுத்தேன். நீங்கள் இருந்தீங்களா? ஆமாம் ஆமாம், நாங்கள் எல்லோரும் ஏற்ற மாதிரி ரிவ்யூ இருக்கோம். படம் என்ன படம் கேளுங்க, நான் கேப்டன் மில்ல கெட்ட தெரியல. வேற வச்சு படம் கண்டிப்பாக நாலு படத்தை ரொம்ப எதிர்பார்த்து போனேன். ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி ராக்கி படம் மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து போனேன். எக்ஸைட்மெண்ட்டோட சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு. அந்த படத்தோட ரொம்ப மாசாக இருக்குது. செகண்ட் பார்ட் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது படம். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட லவ்வர்ஸ் எவ்வளோ போகலாம். லவ் பாட்டெலாம் அவ்வளோவா இல்லை, லவ் சீன் அவ்வளோவா இல்லை. முக்கியமாக நான் இந்த மாதிரி நிறைய படம், நம்ம சுதந்திர போட நிறைய படம் வந்திருக்கு. இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக சோஷியல் மீடியா லாவாக இருந்துச்சு படம். ரொம்ப இந்த படம் வந்து ஓப்பனாக சொன்னால் அந்தளவுக்கு சென்ற வந்து அந்தளவுக்கு ஓடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கருத்து சொல்கிற படம் எப்பயும் ஓடாது. ஆனால் இந்த படம் சூப்பர் கிளாசிக்கலாக மாஸ் ஆடுத்துட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சிவராஜ் குமாரோட ஆக்டிங் வந்து கம்மியாக காமிச்சாங்க. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் ஆஃப் 10 minutes வந்து பயங்கரமாக எடுத்து போயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வந்து ரொம்ப நல்லாவே முடிஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 15 செகண்ட் ஹாஃப் 15 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோ சீன் இருந்தோம், அப்போ சீட்டோட எஜில் இருக்கிறது டைம் வச்சிருக்கு, அப்படியே இருந்து பார்க்குற மாதிரி மேக்கிங்காக இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே
ஒன்னொன்னு செதுக்கியிருக்காங்க, ஒன்னொன்னு அவ்வளோ ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஒரு இதெல்லாம் காட்டணுமா அப்படின்றது கூட இருக்காங்க. அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் படமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபோட்டோ படத்துக்கு படத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது ஃபேமிலி ஆடன்ஸ் இல்லை, எல்லாருமே சினிமா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்கணும் இவங்க படமாக தான் இருக்குது. ஏன்னா படம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ, கதை நல்லா இருக்கு ப்ரோ, கதையிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கு, ஒன்றுமே சின்ன லேக் கூட ஆகல படமே, எல்லாமே வேற மாதிரி ஒன்னு அவர் அடுத்த படம் இதோட மொக்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரை கடல்ல கட்டி தாத்துறணும், அது ஒண்ணு. அப்படி இல்லையா அது கோர்ட்டு கேஸ்னு போயிடும், தற்கொலை பண்ண மாட்டார். அடுத்த இன்னொரு 100-150 கோடி சம்பாதிக்காம தற்கொலை பண்ண மாட்டார். இன்னொரு ஹீரோக்காரர் சொல்லி என்ன தியாதி ஏமாத்ததுக்கு பதில் இந்த படத்தை, இதே படத்தை கேப்டன் மில்லன் படத்தைய அவரை மட்டும் உட்கார வைக்கும், ஃபுல் சவுண்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஓட முடியாது ஒழிய முடியாது. ஒரு வாரம்லாம் வேண்டாம், 2 நாள் நீ இந்த படத்தை நீ ஃபுல்லாக பாரு, அவரே செத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு முகப்படத்தை கொடுத்து ரசிகர்களை ஏமாத்திட்டு, ஆனால் படத்தில் எதை மாற்றிருந்தா படம் ஒரு நல்லா இருந்துருக்கும். கதை மட்டும் ஒரு வித்தியாசமாக அந்த கெட்டப் மியூசிக் எல்லாம் ஓகே தான் சார், வெள்ளக்கார மேட்டரை ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம் சார். இப்போ கர்ணன் படம் அதுவும் ஒரு தலித் நோக்கி தான் எடுத்தாங்க, கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும். அது ஆமாம் சார், நீங்கள் ஊருக்கு போகிறது, பஸ்ஸை அடிக்கிறது வைக்கிறது சொல்றது எல்லாருக்குமே அந்த வெள்ளக்காரனை விரட்டுறது வைக்கிறது 7 நிமிஷத்துக்கு மேலே வராது. இப்படிதான் உங்களுக்கு அந்த 7 நிமிஷம் ஃபுட்டேஜ், அந்த கதை தான் கேப்டன் மில்லன் படம் ஃபுல்லாக சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ கதையே இல்லை. இப்போ நீ அந்த படத்தில் உள்ள கதை வெள்ளக்கா அந்த கதையை மட்டும் அந்த வெள்ளக்காரனை கொள்வது வைக்கிறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு வேறு லைனை நோக்கி நீங்கள் போயிருந்தீங்கன்னா அன்றைக்கி படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். இதுதான் என்னுடைய ஒரு ஆர்குமெண்ட்.